அரியணை ஏறும் அன்னத் தமிழை வணங்கி வாழும் வேளும் விளையாடும் வானத்தில் புலிக்கொடி அசைந்தாடும் வரலாறும் பண்பாடும் கருவாகும். எங்கள் பெரியப்பா உள்ளிட்ட அப்பாக்களுக்கும் எங்கள் பெரியம்மா உள்ளிட்ட அம்மாக்களுக்கும் மாமா சிற்றப்பா மச்சான் உறவுகளுக்கு இந்த மான தமிழ் பிள்ளையின் மூத்தமிழ் வணக்கம். ஆண்டாண்டு காலமதாய் நாம் ஆண்டு வந்த பூமி அப்பண்ணாச்சி பாட்டன் பூட்டி சுற்றி வந்த வீதி எங்கள் அக்கா தங்கையரே எதிர் இங்கு வரலாமா எங்கள் அக்கா தங்கையரே எதிர் இங்கு வரலாமா எங்கள் மண்ணை ஆள நினைத்தால் வேங்கை நாங்கள் விடலாமா என்ற பாடல் பாடி புரட்சி செய்தான் ஈழ நிலத்தில் குட்டிக்கண்ணன். இன்று என் பெரியப்பா சீமானோடு அறிவாயிலும் ஏந்து நிற்கின்றேன் உங்களின் எளிய பிள்ளை கோத்தகிரி தமிழவன். இன்று நாம் தமிழர் புதிய அத்தியாயத்தை தொடங்கி உள்ளது. நேற்று வரை அரசியல் ஐயோக்கியர்களின் கூடாரமாய் இருந்தது. நேற்று வரை படிக்காதவர்களின் தொழிலாய் இருந்தது. அண்மை காலமாய் என் உயிர் அண்ணன்கள் மாமாக்கள் பெரியப்பாக்களின் வருகையால் புத்துயிர் பெற்றது. ஆம், படித்தவர் நிறைந்த சபையாயின அரசியல் மேடை. அந்த படிப்பு இளங்கலை முதுகலை பொறியியல் சட்டம் பொருளாதாரம் மட்டுமல்ல, இம்மனத்தின் இயற்கை வேளாண்மை பண்பாடு மொழி திறன் அரசியல் போன்ற வரலாற்றை தோண்டி எடுத்து படித்து முடித்து அரசியல் சபையை நாகரீக சபையாக்கினார்கள். இன்று எம்மை போன்ற இளந்தளிர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. நேற்று எம் மூத்தோர் வரலாற்றை எமக்கு கற்றுத்தந்தனர். யாம் வரலாற்றை படைப்பதற்காக ஒரு நாட்டின் எதிர்காலம் அதன் வகுப்பறையில் தொடங்குகிறது என்கின்றனர். ஆம், எம் தமிழ் தேசியத்தின் எதிர்காலம் இந்த மேடையிலிருந்து தொடங்குகின்றது. இக்கூட்டம் எம் இருப்பை காட்ட அல்ல, என் நெடுத்தி இழந்த அழுத்தம் சுடர் நெருப்பை காட்ட. சிலர் கேட்கின்றனர், சீமான் தமிழுக்கு என்ன செய்தார் என்று. நான் சொல்கிறேன், ஈவேரா அண்ணா போன்ற திராவிட தலைவர்களையும் சிவாஜி ஜான்சி ராணி போன்ற ஆரிய தலைவர்களையும் மட்டுமே போற்றிக் கொண்டிருந்த தமிழனை முதலில் முறையாக பிரபாகரனையும் மாவீரர்களையும் போற்ற வைத்தவர் என் பெரியப்பா சீமான். சங்கரலிங்கனார், புலிதேவர், தீரன், சின்னமலை, வேலுநாச்சியார், ரட்டமலை சீனிவாசன், மருதருவர், பெரும்பிட்டுக்கு அயோத்திதாச பண்டிதர், வாவுசி அருள்மொழி சோழன், அரசேந்திர சோழன், பசும்பொன் முத்துல பசும்பொன் மொழிப்போர் ஈகியோர் போன்ற நானூறுக்கும் மேற்பட்ட வரலாற்றை நாம் தேடி தேடி படிக்க வைத்தவர் என்பரிய பசிமான் அவர்கள். சாதியாய் மதமாய் புரிந்து கிடந்த தமிழனை மொழியால் திணித்தவர் என்பரிய பசிமானார்கள். கடல் கடந்து தமிழருக்கு கட்சி கட்டியவர். சுட்டி தொலைக்காட்சி பார்த்து கொண்டு கேட்கையிலிருந்து எம்மை போன்ற சிறார்களை படைச்சூழலில் கேள்வி கேட்க வைத்தவர். எமக்கான அடிப்படை உரிமை என்று காட்டியவர். எவன் அடிமை என்பதற்கு விளக்கம் தந்தவர், எது அரசியல் என்பதற்கு விளக்கம் தந்தவர். திராவிட கதர்களால் வீழ்ந்த தமிழ் தேசியத்தை தட்டி எழுப்பிய பருதி அவர். எம்மிடத்தை வேளாயுதம் ஏந்த வைத்தவன் வேள், வாளாயுதம் ஏந்த வைத்தவன் சோழன், துமுக்காயுதம் ஏந்த வைத்தவன் பிரபாகர கரிகாலன், அறிவாயுதம் ஏந்த வைத்தவன் செந்தமிழ் வளவன். திமுக சொந்தங்களுக்கு ஒரு கேள்வி, தமிழை வளர்க்க கட்சி என்றார்கள், தன்மானத்திற்கு கட்சி என்றார்கள், தமிழர் உரிமைக்கு கட்சி என்றார்கள். இந்தி எதிர்ப்பில் உருவான கட்சி தமிழர் வரலாற்றை அழித்ததை நாம் அறிவோம் உறவுகளே. ஈழ தமிழர்களை அழித்து எம்மிடத்தர்களை மாநாடு நடத்துகிறாயா? எம்மை எவ்வளவு முட்டாளாய் நினைத்திருப்பாய்! உனக்கான சாபமணி நெருங்கிவிட்டது. சமஸ்கிருதம் அல்லவா? தமிழர்கள் தம் வரலாற்றை திரையிட்டு மறைத்து நம் தாயகம் பற்றி நமக்குள்ளேயே தமக்குன்றனர். தமிழை காக்க வேண்டிய தருணங்களில் செய்ய தவறினர். நம் தோழர் ஜீவானந்தம் தமிழர் உரிமைக்காக கடைசி வரை போராடினார். அந்த தியாகத்தை மறைத்து ஆங்கிலத்தை அறியணை ஏற வைத்துள்ளீர்கள் நீங்கள். எவனொருவன் கல்வி அரசியல் பொருளாதாரம் மாற்றாங்க இருக்கிறதோ அவன் ஆக சிறந்த அடிமை என்கிறது தத்துவ உலகம். என் இனத்திற்கு இந்த மூன்றுமே மாற்றாங்கையில் இருக்கிறது என்பது நிதர்சனம். என் இனத்தை 12 காலமாய் அடிமையாய் வைத்திருக்கிறீர்கள் நீங்கள். உலகத்தில் எந்த ஒரு இனமும் 800 ஆண்டுகளுக்கு மேல் அடிமையாய் இராது. அதுபோல ஒரு கருத்தியில் 600 ஆண்டுகளுக்கு மேல் உயிரின்
வந்தார். எம் சோழர் பேரரசு விழுந்து 800 ஆண்டுகளுக்கு மேல் ஆயிற்று. மீண்டும் தமிழர் பேரரசு உண்டாகும் அன்று உலக தமிழர்களுக்கு ஒரு விடிவாகும். இங்கெல்லாம் தமிழன் ஒருவன் அறத்தின் பால் நின்று ஆட்சி செய்வான். உலகத்தீரே